ஜீசஸ் என்னன்னு சொல்லுவாங்க? குட் ஷெப்பர்ட். எதை மெய்க்கின்றார்கள்? கம்ப்ளீட் இன்னர் கண்ட்ரோல். வெளியில தான் ஆடு மேய்க்கிறது தோல். ஒரு 18 வயசு 17 வயசு எங்கள் அப்பா ரயில்வேஸில் இருந்தார். ஸோ அடிக்கடி ஊருக்குள்ளாம் போவோம், ஆந்திரா இந்த சைடு, டெல்லி சைடு, பாம்பே சைடுன்னு அடிக்கடி போவோம் குடும்பத்தோடு. அழிச்சிட்டு போகும்போது ட்ரெயின் போகும்போது பார்த்துருப்பீங்க, அப்படியே மாடுங்க அங்கங்கே சுற்றிட்டு இருப்பான். எவனாவது ஒருத்தாங்க மரத்துக்கீழே உட்காந்துட்ருப்பான், நல்ல பொட்ட வெயிலில் உட்காந்துட்ருப்பான். பார்த்துருப்பீங்கல்ல, பார்க்கும்பொழுது ஆசை வரும், அது என்ன வாழ்க்கை, அவனுக்குள்ளே எப்படி இருக்கும். ட்ரெயினில் நம்ம பரபரக்க போயிட்டுருக்கோம், குடும்பத்தை தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு இருப்போம். இவரை வந்து இந்த மாதிரிலாம் இருக்க சொல்லி யார் சொன்னாங்க? எல்லா வீடுகள்லையும் திண்ணை இருக்கும், தனித்தனியாக குடிசைகள் வீடுகள். ரோட்டில் போய் ஒரு அரட்டை அடிக்கிறது, மாமரத்தடியில் சேர்றது, நாட்டான்மை குடுறாட மாதிரி பத்து பசங்களோடு இருந்து பண்ணுறது ஏன் பண்ண மாட்டேன்றார். அந்த பாங்கு பார்த்தீங்களா, செல்ஃப் டிசிப்ளின் தனக்குள்ளேயே இருக்குது பார்த்தீங்களா, அது எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க, காளி மேலே இருக்கிற ஒரு மாதிரி ஏதோ ஒன்று யாரும் சொல்லி கொடுத்து வருது இல்லை, தானாகவே அசாத்திய நம்பிக்கை இருக்குயா. எனக்கு தெரிய வேண்டாம், என்னுடைய எண்ணங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய புத்தி சாமர்த்தியத்துக்கு அது மாட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, இருக்கு என் போக்கு எப்படி வேணா போடு. அப்படின்னா உடம்ப என்னவோ பண்றாரு, என்னவோ அவருக்கு தெரிஞ்ச பாஷை, என்னென்னவோ இது சோத்து மேல ஆசை, வயாம சாப்பாட்டை பத்தி தான் நினைப்பு, என்ன சாப்பிடணும், என் குடும்பம் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், திருப்பி என்ன சாப்பாடு கிடைக்கணும். இது வெளி பேச்சு தான், ஆனால் உள்ளுக்குள்ள டீப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பரமார்த்த நம்பிக்கை. அதனால தனக்குத்தானே ஒரு டிசிப்ளின் வருதுங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இங்கே மெய்ப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை, உறவுகளுக்கு மெய்ப்பிக்கிறதுக்கு அவங்க வாழ்க்கை இல்லை, உலகத்துக்கு மெய்ப்பிப்பதற்கு அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை. இந்த நம்பிக்கையை நோக்கியே ஒவ்வொரு எண்ண ஓட்டம், இந்த நம்பிக்கையை நோக்கியே செயல்பாடுகள், அதிலேயே தொழில், அதிலேயே அன்றாட வாழ்க்கை. நம்பிக்கை 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 உள்ள இருக்கு, அதை சுத்தி தான் நான் நிற்பேன். அவ்வளோ அதெல்லாம் பண்றாரு. யார் வந்து பண்ண சொன்னாங்க? பிறகு சொன்னாங்களா? தினம் வந்து இது மாதிரிலாம் பண்ணுன்னு சொன்னாங்களா? காளிதான் வந்து சொன்னாங்களா? ஒண்ணுமே கிடையாது. நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, ஒரு பொருள் இருக்கு அது இது கிடையாது. அதுலேயும் தெளிவு, ரெண்டு விஷயம் தெளிவுங்க. இந்த உடம்பா எழுந்து இப்ப கிளம்பு போற, சட்டையும் போட்டிட்டு பணம் தேட போற, புகழ தேட போற, இமேஜ் தேட போற, இந்த ஆள் கிடையாது. இவங்கிட்ட இவன் தம்பிடி கிடையாது, இவங்கிட்ட அடியோட கிடையாதுயா அப்படின்னு தன்னை ஒழித்தல், நானை விதவிதமாக ஒழித்து கட்டுதல், இது ஒவ்வொரு உணர்ச்சிகள்லையும் இருந்தாதாங்க நீங்க வந்து சென்டரை நோக்கி திரும்பினவங்கன்றது உங்க வாழ்க்கையா மாறும். அங்க திரும்பும்போதுதான் இங்கேயும் நல்லா இருக்கும், புரியுதுங்களா? இது வந்து அந்த டிசிப்ளின், தானாக செட்டாருது, உள் நோக்கிய பார்வை, உள் நம்பிக்கை. நம்பிக்கை மயத்தினுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு அசைவுகளும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு செயல்பாடுகளும். பார்க்கறதுக்கு தட்டிக்காட்டுத்தனமா இருக்கும், பாமரத்தனமா இருக்கும், பைத்தியக்காரத்தனமா இருக்கும். புத்திசாலிகள் எடை போட்டாங்கன்னா இத என்னடா, இது ஒரு வாழ்க்கையா, சரிங்களா?